ஜி படம் வந்து சூப்பராக இருக்குது ஜி. கண்டிப்பாக வந்து கொடுக்குற காசுக்கு ஒர்த்தான ஒரு படம் சொப்பன சுந்தரி. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நமக்கு இருக்கிற டென்ஷனில் வந்து இந்த மாதிரி ஒரு படம் வந்து நம்ம பார்த்தோன்னாலே நம்ம டென்ஷனெல்லாம் ரிலீஃப் ஆகி நிம்மதியாக இருப்போம்னு நினைக்கிறேன். அண்டு வந்து படத்துக்கு வந்து சொப்பன சுந்தரின்னு பேர் வச்சதுக்கு ஆப்டாக வந்து சொப்பன சுந்தரி படம் ஃபுல்லாக ட்ராவல் ஆகுறாங்க. அது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியாது, மேபி ஒன்றும் இல்லை. சொப்பன சுந்தரினா நம்ம தோன்றது கார். ஸோ அந்த கார் தான் வந்து இந்த படத்தோட ஃபுல்லாகவே ட்ராவல் ஆகும். அதை வச்சு தான் கதை. மேபி ஒரு 30 வருஷமாக அந்த கார் யார்கிட்ட போய் பர்மனண்டாக தங்க போகுதுன்னு தெரியல. அது பாட்டு போயிட்டே இருக்குது, பார்க்கலாம் ஃபைனலாக யார்கிட்ட போய் சேருதுன்னு. வேறு கதையில் இப்போயே யார்கிட்ட இல்லை, அதுக்கு தான் அடிச்சுக்கிறாங்க ஃபுல் கதையுமே. புரியல கிடையாது, அந்த ஃபைனலாக வந்து அது ஒரு கிஃப்டாக வர ஒரு ஐட்டம் அது. ஸோ அதனால் அதுக்கு தான் வந்து அண்ணன் தம்பிக்குள்ளே அடிச்சுக்கிறோம். ஆமாம், ஃபுல்லாகவே காமெடியாக தான் இருக்குது படம். படம் ஃபுல்லாகவே நல்லா இருந்துச்சு, நல்லா ஃபன்னாக இருந்துச்சு, நல்லா காமெடியாக இருந்துச்சு. நல்லா இருக்குது படம், நல்லா இருக்குது, நல்லா பண்ணியிருக்காங்க ஐஸ்வர்யா. நல்லா பண்ணி காமெடி, ஃபுல்லாக காமெடி படம் தான். அந்த காரை யார் வச்சுருக்காங்கன்ற அந்த கரகாட்டக்காரன் காமெடி மாதிரி வச்சு எடுத்திருக்காங்க. பட் அந்த காரை வச்சு ஃபுல்லாக படம் ட்ராவல் ஆகுது. சொப்பன சுந்தரி இவங்க தான், ஐஸ்வர்யா தான், நல்லா நடிச்சிருக்காங்க. ஃபுல்லாக ஃபுல் காமெடி தான். ரெண்டு மூணு இடத்துல வந்து ஸோ என்ன சொல்கிறது, இந்த ரேப் பண்ணுறது அந்த இதெல்லாம் பண்ணுறாங்களே, ஸோ அதுக்காக வந்து ரெஸ்பெக்ட் கொடுக்குற மாதிரி கொஞ்சம் ரெஸ்பெக்ட் பண்ணோம் நம்ம உமன்ஸை. ஸோ அதுக்காக வந்து ரெண்டு மூணு சீன் கட்டியிருக்காங்க. கொஞ்சம் சீரியஸாக இருக்கும், ஆனால் சின் நல்லா ஃபன்னாகவும் போகுது. நல்லா தான் ப்ரோ இருக்குது படம், எந்த லேகு எதுவுமே இல்லை ப்ரோ, எந்த பிரச்சனையும் இல்லை. சாங்லாம் தனியாக வச்சு நம்மளை வேறு ஒரு உலகத்துக்கெல்லாம் கூப்பிட்டு போகல, படத்தோழியாக தான் ட்ராவல் ஆகுது, எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. சொப்பன சுந்தரி அது வந்து இப்போ அது அந்த சொப்பன சுந்தரி வார்த்தை அது, காரை யார் வச்சுருக்காங்களோ அவங்க தானே, அந்த மாதிரி தான் அவள் தான். இதில் ஐஸ்வர்யா ராஜேஷ் மட்டும் இல்லை, எல்லாருமே அது கரெக்டாக படத்தோடைய தான் ட்ராவல் ஆகும். இது எப்படி மை ஜானர்னா, கோலமா கோக்கிலா டாக்டர்லாம் இருக்குல்ல, இப்போ எப்படி ஒரு ஃபேமிலிக்கு எந்த பிரச்சனை வருதோ இப்போ நம்ம ஒரு ஃபேமிலியாக இது பண்ணுவோம்ல, அந்த மாதிரி நல்லாவே கேரக்டர் பண்ணியிருக்காங்க. படம் ஜாலியாக தான் போகுது, பெருசாக லேக்லாம் இல்லை, ஃபன்னாக போகுது, ஃபேமிலியோடு பார்க்கலாம். லைக் அப்படியே படம் ஃபுல்லாக விழுந்து வந்து சிரிப்பான் அப்படிலாம் இல்லை, ஜாலியாக ஒரு என்டர்டைன்மெண்ட். நீங்கள் எதை எக்ஸ்பெக்ட் பண்ண போனால் ஃபன்னாக இருக்கும். ஒரு ஷார்ட்டாக தான் இருந்துச்சு, ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் போகிறதே தெரியாது. ஏன்னா அவங்களுக்கு சும்மா வந்து அந்த காமெடி எப்படி இருக்குன்னா, சும்மா வாயிலே சொல்கிற மாதிரிலாம் இருக்காது. அவங்க நான் பண்ணுற ரியாக்ஷனு, பண்ணுற ஆக்ஷன், அந்த கதையோட காமெடி இருக்கும். ஐஸ்வர்யா ராஜேஷ்காக தான் இந்த படம் வந்தோம். லைக் அவங்க ஏதாவது ஸ்டோரி கரெக்டாக பிக் பண்ணுவாங்க, அந்த தைரியம் தான் வந்தோம். அதுக்கேற்ற மாதிரி தான் இருந்துச்சு. இந்த ஜானருக்கு நல்லாவே இருந்துச்சு, ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட போய் ஃபன் பண்ணிட்டு வரலாம் அந்த மாதிரி சிரிச்சுட்டு. அந்த கார் தான் ஹீரோ மாதிரி. ஸோ அந்த காருக்காக ரெட் கலர் காரில் சொப்பன சுந்தரி அந்த ரெஃபரன்ஸ்க்காக அதை வச்சுருக்காங்க. காமெடி ஓகேடாயிரு, ஃபன்னாக இருக்கும். ட்விஸ்ட்டு சின்ன சின்னதாக அங்கங்கே இருக்கும், லைட்டாக ப்ரெடிக்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. பட் அந்தளவுக்கு உடனே ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருக்காது, உங்களுக்கு கொஞ்சம் லீ நான் லீ அந்த மாதிரிலாம் போயிடுவோம். பட் ஃபன்னாக இருந்துச்சு, படம் பார்க்கலாம்.